வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி பார்க்கலாம் இந்த கேஸில் நம்மளோட கேரளா ஹைகோர்ட் திருட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளித்து சிறையில் இருக்க ஒரு நபரை விடுவிச்சிடுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா நம்மளோட கேரளாவில் ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் நல்லா படிக்கிறாரு படித்து முடிச்சுட்டு அவருக்கு வேலை இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீடு புகுந்து திருட ஆரம்பிக்கிறாரு கூட்டி வச்சிருக்க வீட்டை உடச்சி உள்ளே கொள்ளடிக்கிறது அப்புறம் வந்துட்டு நைட்டில் ஒரு வீட்டுக்குள்ள போந்து இருக்கிற சாமான்லாம் தூக்கிட்டு வந்துடுறது இது மாதிரி தொழிலில் வந்து ஈடுபட்டு வராரு ஸோ இது மாதிரி இருக்க சமயத்தில் அவரை எந்த போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணல சரி படிச்சுட்டு பையன் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கான் எந்த வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவன் மேலே எந்த சந்தேகமும் வரல இது மாதிரி இருக்கும்போது அவன் சந்தோஷமாக தேடிட்டு வரான் அவனுக்கு ஒரு நாற்பத்தி மூணு வயசு போது அதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி மூணில் அவன் காலமாக மாட்டிக்கிறான் அவனை பிடிச்சி போலீஸில் தராங்க ஸோ அப்போ போலீஸ் வந்து பழைய கேஸ் எல்லாமே வந்து விசாரிக்கும்போது இவன் தான் அந்த திருட்டு தொழிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவனும் ஒரு சில வழக்கு ஒத்துக்கிறான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பதினாலு வழக்கில் வந்துட்டு அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேரள நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் இவன் நாற்பத்தி மூணு வயசு போது அவன் ஜெயிலுக்கு போனவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மார்ச் மாதம் இந்த குற்றவாளி என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு இருக்க ஜெயிலோட சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட ஒரு மனு தராரு ஐயா என்னை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாரு அந்த மனுவை அப்படியே நம்ம கேரளா ஹைகோர்ட் கிட்ட கொடுத்துட்றாரு கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அட்வொகேட்டை வந்து அப்பியர் ஆக சொல்லுங்கள் அந்த குற்றவாளியோட அட்வொகேட்டை அப்பியர் ஆக சொல்லுங்க அப்படின்றாரு பட் ஆனால் அந்த குற்றவாளி என்ன சொல்றாருன்னா அட்வொகேட் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னுறாரு நம்மளோட கேரளா ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் மூலிமா அவருக்கு ஃப்ரீயாக ஒரு அட்வொகேட்டை கவர்மெண்ட் செலவுலேயே வச்சிடறாங்க ஸோ இந்த அட்வொகேட் என்ன பண்ணுறதுனா இந்த குற்றவாளியோட கேஸ் ஹிஸ்டரி எல்லாமே படிக்கிறாரு படிச்சுட்டு ஹைகோர்ட் முன்னாடி ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்ன வாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குற்றவாளியை நாற்பத்தி மூணு வயசில் ரெண்டாயிரத்தி மூணில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி அந்த குற்றவாளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அறுபத்தி ஒரு வயசு ஸோ கிட்டத்தட்ட அந்த குற்றவாளி பதினெட்டு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்துட்டார் அவரு மொத்தம் பதினாலு வழக்கில் குற்றவாளியை தீர்ப்பாகி அந்த பதினாலு வழக்குடைய தண்டனையை அவர் அனுபவிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு கேஸ்லேயும் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மொத்தம் பதினாலு கேஸில் அவருக்கு மொத்த தண்டனையாக கிடச்சிருக்கிறது மொத்தம் முப்பது வருஷம் அப்புறம் வந்து ஆறு மாதம் வந்துட்டு அதை கிட்டத்தட்ட முப்பத்து ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதினெட்டு வருஷம் வந்துட்டாரு இன்னும் அவர் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கிட்ட வந்து ஜெயிலில் இருக்கணும்னா அவர் வந்துட்டு அவரோட எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசுல தான் ஜெயிலில் விட்டு வர முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கைதியே பதினாலு வருஷம் ஜெயில இருந்தா போதும் நன்னடத்தை அடிப்படையில அவர் வெளில விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்துல சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்கும்போது என் கிளைண்ட் மட்டும் எப்படி வந்துட்டு பதினெட்டு வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கலாம் இப்போ அவருக்கு அறுபது வயசு ஆகுது இதுக்கு மேல அவர் கடைசி காலத்தாவது வந்துட்டு அவர் நிம்மதியா வந்துட்டு சுதந்திரமா சொசைட்டியில மக்களோட மக்களா வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி வாழ்த்து வைக்கிறாரு கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க ரைட்டு அவருக்கு அறுபது வயசு ஆகிடுச்சி இதுக்கு மேலே அவர் எந்த குற்றத்தில் வந்து ஈடுபட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்ததே வந்துட்டு அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை அது வந்து ஒரு அந்நீதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டுடறாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ல சரிங் தேங்க்யூ ஒன்ஸ் சகிங்